நாளை நம்மளுடைய கோரிக்கை ஒரு தேர்தல் அறிக்கையாக தயார்படுத்திக்கிற ஒரு சூழல், ஒரு சூழ்நிலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் வெளியிடுகின்றன. அதில் உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் முத்திராமலிங்கம் என்றவருக்கு விமான நிலையம், மதுரை விமான நிலையத்தில் பேச்சு என்று வைக்கிறார். அல்லது தேர்தல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பணிமன்றம் அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். ஏன் சொல்ல சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அறுபது சமூகத்தை தவிர மற்ற ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அரசை நிர்பந்திக்கிற சமூகமாக, அரசை தீர்மானிக்கிற சமூகமாக இன்றைக்கு எல்லா சமூகமும் இருக்கிறது. ஆனால் அறுபது சமூகத்தை தீர்மானிக்கிற சமூகமாக மாற்றாமல் நம்முடைய தேர்தல் அறிக்கைகள், நம்முடைய கோரிக்கைகள் பிற அரசியல் கட்சிகளில் ஒருபோதும் வராது. இதுதான் நம்முடைய யதார்த்தமான உண்மை. இந்த சமூகம் தீர்மானிக்கிற சமூகமாக உருவாக வேண்டும். கருணாநிதியை தீர்மானிக்கிற சமூகமாக, இந்த நாட்டை எவரெல்லாம் ஆள குறிக்கிறானோ அவனையெல்லாம் நிர்பந்திக்கிற சமூகமாக மாற வேண்டும். அப்படி மாறினால் மட்டுமே நம்முடைய கோரிக்கைகள், அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பல்வேறு வன்கொடுமைகள், பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கொடுமைகள் இருந்தாலும் சரி, அது தேர்தல் அறிக்கையில் வர வேண்டும் என்று சொன்னாலே அது அரசியல் இயக்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் தடுக்க வைக்கிற ஒரு நிர்பந்திக்கிற சமூகமாக உருவெடுக்க வேண்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ததை போலவே இந்த சமூகத்தை தீர்மானிக்க சமூகமாக மாற்றுவதற்கு அதற்கான தரக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். நமக்கும் நிறைய தேர்தல் கவனிக்கும் இந்த தேர்தல் நமக்கு கோரிக்கை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரையிலே விமான நிலையத்திற்கு விமான நிலைய செயலர் பெயர் வைக்கிறார் என்று சொன்னால், தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தாத்தா ஒன்றியுடைய பெயரை சூட்ட வேண்டும். இது கோரிக்கை. மதுரையில எவனவனுக்கோ சினிமாவில அட்டை கட்டி பிடித்தவனுக்கு எல்லாம் மதுரையில சிறை இருக்கிறது. ஒரு நடிப்புக்காக அட்டை எடுத்து பிடித்தவனுக்கு எல்லாம் சிறை இருக்கிறது. நீங்க பல்வேறு சீட்டாவை பொருட்களை சொன்னீர்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம், ஒரு வரலாறு, இந்த சமூகத்திற்கு ஒரு தலைமுறை தேவைப்படுகிறது. சீட்டாவை பொருள் ஒரு புறம், ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு மரியாதை தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில மதுரையில இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கு தன்னுடைய உயிரை நீத்த ஒரு மாவீரர் சாதி விருப்பு போராடி மதுரைகளுக்கு மதுரையில இதுவரை சிறையில் இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு யாரும் ஏதென்று சொன்னால், மதுரையில தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பழைய தற்கீழ சமூகத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. இந்த சமூகம் தீர்மானிக்கிற சமூகமாக இருந்தால் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில மதுரையிலே மதுரையினருக்கு சிறை வைப்போம் என்று சொல்லியிருப்பார். ஏன் சொல்லவில்லை, சிந்தித்து பார்க்கணும். இது பல்வேறு கோரிக்கை இருக்கு. உதாரணத்திற்கு எடுக்க வேண்டும் சொன்னால், நாங்கள் பல்வேறு அந்த ஒண்டியூருடைய வணிகத்தை ஒண்டியூரின் குரு சிறையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 20 ஆண்டுகளாக இயக்கங்கள் போராடி கொண்டது. ஆனால் அரசுக்கு நிர்பந்திக்கிற வகையிலே அதிர்வுகளுக்கான போராட்டங்களை அதிகம் அந்த போராட்டம் நடத்தி கருணாநிதி
தமிழ் கீழ் சார்பில் வைத்து வாய்ப்பு கொடுத்த தோழர் அனைவருக்கும் நன்றி.